ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எலோட சிக்ஸ்த் மேட்சான கராச்சி கிங்ஸ் வர்சஸ் க்யூட்டா கிளாடியேசர் மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரீம் லெவனில் கண்டினியூஸாக வின் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பை நம்ம சேனல் மூலமாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஃபைனல் டீம்ஸ் அண்ட் அப்டேட் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோலோ வின்னர் ரியல் அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா சோலோ வின்னர் ரியல். இதுதான் நம்மளோட சேனல் ஸ்பெல்லிங். பேலன்ஸ் இருக்க சேனல்ஸ் எல்லாமே ஃபேக் சேனல்ஸ். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக டீம்ஸ் அண்ட் ஃப்ரீயாக தான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யார்ட்டையுமே காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அண்ட் நம்மளோட தமிழ் நண்பர்கள் வந்து ட்ரீம் லெவனில் இருக்க சந்தேகங்களை நம்ம நண்பர்கள்கிட்டே பேசி தீர்த்துக்கிற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய யூசர்ஸ் கேட்டிருந்ததுனால நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம யூசர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ ப்ரெடிக்ஷனான கராச்சி கிங்ஸ் வர்சஸ் க்யூட்டா கிளாடியேட்டர்ஸ் மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனை பார்க்க போகலாம். ஸோ கராச்சி கிங்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மேட்சஸ் வந்து விளையாடிருந்தாங்க. ஸோ ரெண்டு மேட்சஸுமே கராச்சி கிங் இந்த சீசனில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி க்யூட்டா கிளாடியேட்டர்ஸுமே வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து தோத்துட்டு தான் வந்து இந்த கேம் விளாட போகிறாங்க. ஸோ ரெண்டு டீமுமே வந்து தோல்வியிலிருந்து வரக்கூடிய டீம் தான். ஸோ இன்றைக்கி அந்த ரெண்டு டீம் வந்து தோல்வியில் இருந்து சக்ஸஸ்ஃபுல், அதாவது விக்ட்ரிக்கு போகிறதுக்கான ஒரு மேட்ச் அமைய போது. அது யாருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சோட ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கராச்சி, அதாவது கராச்சி நேஷனல் ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போது. அது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 18 அண்ட் நைட்டு 7:30 வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ பாகிஸ்தானில் வந்து ரெண்டு கிரவுண்டில் கண்டினியூஸாக மேட்ச் நடந்துட்டுருக்கு, நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அண்ட் அதுக்கப்புறம் கராச்சி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ ரெண்டு டீம், அதாவது ரெண்டு கிரவுண்டுமே வந்து ப்யூர் அண்ட் ப்யூர் இது வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாக தான் இருந்திருக்கு. நிறைய மேட்சஸ் ஹை ஸ்கோரிங் தான் போயிட்டுருக்கு அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி அதே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. ஸோ ஆஸ் யூஷுவல் பேட்டிங் பிச்சு தான், பிச்சில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நிறைய ரன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் எப்பயுமே போல் இருக்குது. ஸோ பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சுன்றதுனால உங்களோட ட்ரீம் லெவன் டீம்லையுமே நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பெஸ்ட் ஆப்ஷன் யாரில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ட்ரீம் லெவன் டீமில் பேட்ஸ்மேன் கேப்டன் போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மழை பெய்யறதுக்கான சான்சஸும் இல்லை. ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பியூர் அண்ட் பியூர்லி பேட்டிங் பிச். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் எவ்வளோ இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 184 ரன்ஸ். ஸோ 184 ரன்ஸ் ஒரு கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்குன்னா அந்த கிரவுண்ட் எந்த அளவு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து பவுலர்ஸை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எஸ்எல்ல ட்ரை பண்ணுறது ஒரு முட்டாள்தனமாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டிங் பிச். ஒரு நார்மலான ஒரு காமனான சேஃபான பேட்ஸ்மேனை நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போட்டாலே உங்களுக்கு டீசெண்டான பாயிண்ட் வந்து உங்கள் ட்ரீம் லெவனில் எடுத்து கொடுப்பாங்க, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ப்ராபபிள் லெவன் பார்க்கலாம் வாங்க. ஸோ கராச்சி கிங்ஸோட ப்ராபபிள் லெவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸில் ஜேம்ஸ் வின்சி அண்ட் சஜில் கான். அதான் ஆல்ரெடி நம்ம சஜில் கானை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அவர் வந்து ஹிட் ஆர் மிஸ் பிளேயர். எந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார், எந்த மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் பாயிண்ட் எடுக்காமல் இது பண்ணியிருந்தார். செகண்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவர் ஒரு 10 இல்லை 2-3 மேட்ச் அவர் பேரை சொல்கிற மாதிரி பண்ணுவாரே தவிர எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி ஒரு நல்ல ஆடிட்டர் பேட்ஸ்மேன்ஸ், லாஸ்ட் மேட்ச்மே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோயப் மாலிக் அண்ட் மேத்யூ வேட், இமாட் வசிம், இர்ஃபான் கான், ஜேம்ஸ் புல்லர், ஆண்ட்ரூ டை, முகமது முசா அண்ட் முகமது அமீர். ஸோ இப்போ இந்த கராச்சி கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸே இல்லைனே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சஜில் கான் அந்தளவு அவர் பேரை வந்து வெளியே சொல்லிக்கிற அளவு இது வரைக்கும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ கராச்சி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ரன் வந்து ஒரு மேட்சுக்கு 30-40 அடிக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோஏப் மாலிக் மட்டும்தான் பேட்ஸ்மேனில் இருக்கார். மேத்யூ வேட் இஸ் அ குட் பிளேயர், பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சீக்கிரமாக ஸ்பின்னர் கிட்டே ஈஸியாக விக்கெட் கொடுத்துட்டு போகக்கூடிய பிளேயர் தான் மேத்யூ வேட். ஸோ அப்போ கராச்சி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷனில் வீக். அதுக்கப்புறம் பவுலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இமாத் வசீம், ஜேம்ஸ் ஃபுல்லர், ஆண்ட்ரூ டை, முகமது மூசா அண்ட் முகமது அமீர். முகமது அமீர் ஓரளவு நல்ல பவுலர் அண்ட் முகமது மூசா லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தாலுமே அந்த அளவு பவுலிங்லையுமே வந்து கராச்சி கிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான டீம் இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸைடான பவுலிங்கும் வச்சிடல, பேட்டிங்கும் வச்சிடல, அதனால தான் கராச்சி கிங்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதே நீங்கள் கியூட்டா கிளாடியேட்டர்ஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பேரே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ ஜேசன் ராய் அண்ட் மார்டின் கப்டில், ஸோ இவர் ஒரு 10 பால் அடித்தாலுமே போதும், 30-40 ரன் வந்து அவங்க டீமுக்கு எடுத்துக்கு தரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. மார்டின் கப்டில் ஒரு பக்கம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல பீக்குக்கு போகக்கூடிய நல்ல ஒரு பிளேயர். ஸோ பேட்டிங்கில் ஓப்பனிங்கே வந்து வெறித்தனமாக வச்சுருக்கக்கூடிய டீம் தான் கியூட்டா கிளாடியேட்டர்ஸ். ஸோ ஒன் டவுன்லன்னு பார்த்தீங்கன்னா உமர் அக்மல். ஸோ உமர் அக்மலுமே வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்சுமே இவரை பற்றி பேசியிருந்தோம், பட் அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணல. இன்றைக்கி மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அவரையும் நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் அகமத். ஸோ எனக்கு அந்த பிளேயர் மேலே எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு யூஸ்லெஸ் பிளேயர் தான். மைட் பி 10 ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், உங்கள் டீமில் போடணுன்னா போட்டுக்கோங்க. கேப்டனாக வேறு இருக்கார் கியூட்டா கிளாடியேட்டர்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது ஹஃபீஸ். ஸோ கியூட்டா கிளாடியேட்டர்ஸோட பேட்ஸ்மேன் வந்து எந்த அளவு பவர்னு நீ முகமது ஹஃபீஸ் வச்சே தெரிஞ்சுக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் எடுக்கக்கூடிய பிளேயர் அண்ட் பவுலிங் நம்மளுக்கு போடக்கூடிய பிளேயர், விக்கெட்டும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் ஹஃபீஸ் வேறு லெவல்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப்தியார் அகமத். ஸோ இன்கேஸ் வந்து விக்கெட் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா கியூட்டா கிளாடியேட்டர்ஸில் இஃப்தியார் அகமத் வரைக்கும் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முகமது நவீஸ் அண்ட் அப்துல் பன்சலாய் வரைக்கும் பேட்டிங் இருக்காங்க. ஸோ கியூட்டா கிளாடியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமே இல்லை. அதே சமயம் நீங்கள் பவுலிங்னு பார்க்க வந்தீங்கன்னா, ஸோ பவுலிங் செக்ஷனில் பாருங்களேன், நுவான் துசாரா. ஸோ அந்தளவு ஸ்ரீலங்கன் பவுலர் வந்து பேர் தொல்லிக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணனாலும் முகமது அஸ்னைல் அண்ட் நசீம் ஷா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறித்தனமாக வச்சுருக்காங்க. பவர் பிளேலேயே விக்கெட் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் ஐ மீன் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவாஸ் வேறு லெவல் ஸ்பின்னர், முகமது ஹஃபீஸ் வேறு லெவல் ஸ்பின்னர் அண்ட் இஃப்தியார் ஆகும்போதும் நல்ல பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். ஸோ பேட்டிங்லேயுமே சரி பவுலிங்லேயுமே சரி நல்ல பேக்கப் வச்சுருக்கக்கூடியது தான் கியூட்டா கிளாடியேட்டர்ஸ். ஸோ இப்போ கராச்சி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயுமே சரி பவுலிங்லேயுமே சரி வீக் அண்ட் கியூட்டா கிளாடியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே ஸ்ட்ராங். ஸோ இன்றைக்கி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்க போகலாம், ஓகேவா? ஸோ ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்லாம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா நம்ம ப்ரோமோ கோட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங் போனஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டா கிளாடியேட்டர்ஸ். ஸோ வித்தவுட் எனி டவுட் மொக்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கியூட்டா கிளாடியேட்டர்ஸில் தான் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம வந்து கியூட்டா கிளாடியேட்ஸ் தான் மேட்ச் வின்னர்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அண்ட் கியூட்டா கிளாடியேட்டர்ஸுக்கான ஆட் வந்து 1.9 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கான ஆப்ஷனும் வந்து இப்போ கியூட்டாவும் 1.9 இருக்குது, கராச்சியும் 1.9 இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூட்டா, அதாவது மார்டின் கப்டில், ஜேசன் ராய் விளையாடக்கூடிய இந்த டீம் தன்னுடைய ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 41.5 ரன்ஸ் மேலே, அதாவது பவர் பிளேயில் பவர் பிளேயில் மொத்தம் 36 பால்ஸ் போடுவாங்க, அதில் 41.5 ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்றத நம்மளோட ப்ரெடிக்ஷன். அண்ட் அதுக்கான ஆடும் வந்து பார்த்திங்கன்னா 1.4. ஸோ நம்ம எந்த அளவு ஆடு வந்து அதிகமாக போகணும், ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தளவு ரிஸ்க்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ லோவஸ்ட் ஆடாக இருந்தாலும் சேஃபான ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு அன்றைக்கான டேவை ப்ராஃபிட்டில் என் பண்ணுங்கள், அதுதான் வந்து ஸ்மார்ட்னஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஜில் கான், அதாவது இந்த பிளேயர் இப்போது நம்மளுக்கு இன்கேஸ் வந்து சர்ஜில் கான் டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் போலிங் போடக்கூடியது நுவான் துசாரா, முகமது ஹுசைன் அண்ட் நசீம் ஷா. நசீம் ஷா தான் பவர் பிளேயில் போலிங் போட போகிறாரு, இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. ஸோ ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து கராச்சி கிங்ஸில் விக்கெட் விழுந்துடும்,
அது வந்து சஜல் ஷா வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிடுவார் அப்படின்னு தோணுனால அவர் வந்து 25 ரன் கூட அடிக்க மாட்டார் அப்படி, அதாவது 25 ரன்னு கீழே அடிப்பார் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.9 அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சஃப்ராஸ் அகமது, நான் தான் சொன்னேன்ல உடன்பாடு இல்லாத ஒரு பிளேயர். ஸோ எனக்கும் அவர் வந்து 30 ரன் கீழே தான் அடிப்பாருன்னு தோணிச்சு. ஸோ அதனால் அதுக்கான ப்ரெடிக்ஷனையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆடும் வந்து 1.9 இருக்குது. ஸோ எல்லா மேட்சஸுமே நம்ம கண்டினியூஸாக 4-6 வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அது எப்பயுமே விக்ட்ரி கொடுக்காது. ரீசன் என்னென்னா கிரவுண்டு பழகிடுச்சு. ஸோ பேட்ஸ்மேன் 6-4 அடிக்காமல் கூட போகலாம். ஸோ அதனால் நம்ம மேட்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷனையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் ஆடக்கூடிய டீம், அதாவது கராச்சி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கராச்சி டீம். இது வந்து நல்ல பேட்டிங் பிச்சுன்றனால ஸ்டார்டிங்கே 180+ ஓவர், 180+ அண்டர் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடக்கூடிய டீம் கராச்சியாக இருந்தால் 180 ரன்ஸ் வராது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். ஸோ 5 ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். எது உங்களுக்கு சேஃபாக தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்குமே 5 சேஃப் தான். நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் நம்ம யூசர்ஸுக்கு சொல்லியிருக்கோம். அண்ட் இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன், நான் என்னோடய அனாலிசிஸில் நான் பண்ணது. ஸோ உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் உடனே அனலைஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் கற்றுக்க முடியலைன்னா நம்ம ப்ரெடிக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனை பார்க்க போகலாம். ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ஒரு பேட்டிங் பிச் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியணும் அப்படின்றனால நம்ம வந்து இந்த மேட்சுமே ஒரு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் டீம் எடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்க பிஎஸ்எல் டீம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே பாருங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பேட்ஸ்மேன் செக்ஷன்ஸில் தான் இருப்பாங்க. பவுலர் செக்ஷனில் வந்து இன்னும் பாயிண்ட் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடுற மாதிரி எந்த பிளேயர்ஸுமே இல்லை. ஸோ இந்த மேட்சுமே நம்ம அதே மாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பேட்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் போட்டு போக போகிறோம். ஸோ வாங்க டீமை பார்ப்போம். ஸோ இப்போ மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர் செக்ஷனில், சஃப்ராஸ் அகமது, உமர் அகமது மொத்தம் 3 பிளேயர் இருக்காங்க. இப்போ மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் 4 டவுன் 5th டவுன், அதாவது 5th பிளேயராக வந்து விளாட்றாரு. 1 2 3 4 5 ஸோ 5th பிளேயராக வந்து விளாட்றாரு. ஸோ அவருக்கான பேட்டிங் சான்சஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் கம்மி. இன்கேஸ் அவர் லாஸ்டில் வந்து பேட்டிங் ஆனாலும் சரி, இன்கேஸ் சீக்கிரமாக விக்கெட் வந்து அவர் பேட்டிங் ஆட வந்தாலும் சரி, அவரோட கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்லன்னு பார்த்தா இந்த பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேத்யூ வேட் வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு அவர் பதில் நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸை நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம முன்னாடியே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு மேத்யூ வேடு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுனால நம்ம டீமில் நம்ம மேத்யூ வேடை வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேயர்ஸுக்கு பதில் நம்ம 1 டவுன் ப்ளே பண்ணக்கூடிய உமர் அக்மாலை நம்ம டீமில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ உமர் அக்மல் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட்டு பிளேயர் உமர் அக்மல். ஸோ டெஃபினட்டாக நம்ம உமர் அக்மலை யோசிக்காமலே போடலாம். ஸோ உமர் அக்மலை நம்ம டீமில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்சி, ஷுப் மாலிக், ரெண்டு பிளேயருமே உங்களுக்கு கராச்சி டீம்லேருந்து மஸ்ட் பிக் பேட்ஸ்மேன். ஸோ டக் அவுட்டே ஆனாலுமே நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ நம்ம ஆப்போனண்ட்டும் போட்டுருக்க போகிறாங்க. அதே மாதிரி ஜேசன் ராய், ஹைதர் அலி, ஸோ இந்த பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் நீங்கள் சேஃபாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டீம் காம்பினேஷன்லன்னு பார்த்தோன்னா ரெண்டு பிளேயர், அதாவது ஜேசன் ராய் அண்ட் அக்மல் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ ஓப்பன் பேட்டிங்கில் விளையாடக்கூடிய மார்டின் கப்தில் இன்றைக்கி மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போடலாம், அப்படி இல்லைனா வேணான்னு நினச்சிங்கன்னா விடலாம். நம்மளுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுனால நம்ம அவரை டீமில் எடுத்துருக்கோம். ஸோ நான் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போதே சர்ஜில் கான் வந்து 25 ரன் கீழே தான் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தனால, ஸோ எனக்கு அவர்கிட்டருந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் வரும் தோணாததுனால நான் அவரை என் டீம் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ பேட்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா உமர் அக்மல், மார்டின் கப்தில், ஜேசன் ராய், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன் ஓவரால் சப்போர்ட் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்சி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இவர் கூட வரக்கூடிய சஜில் கான் விக்கெட் விட்டுறான்னு தோணுது, அப்புறம் ஹைதர் அலி, சோகம் மாலிக், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூஸாக பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸை நம்ம பேட்டிங்க்கு ரெண்டு டீமுமே சாதகமாக இருக்க மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனுக்கு போயிடலாம். பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் நம்ம நசீம் ஷா பவர் பிளேயில் போடக்கூடிய அதாவது சஜில் கான் விக்கெட் வரும் சீக்கிரமாக அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோன்னா அப்போ பவர் பிளேயில் பவுலிங் போடக்கூடிய இவரும் நம்ம டீமில் நம்ம போட்டிருக்கணும். அண்ட் முகமது ஹுசைனையும் நம்ம டீமில் போட்டிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கராச்சி டீமை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ டே அண்ட் முகமது அமீர் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு, அது முன்னாடி மைனஸில் போயிருக்காரு. அண்ட் ஆண்ட்ரூ டே பார்த்தீங்கன்னா போன மேட்ச் மைனஸில் போயிருக்காரு, அது முன்னாடி மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்கிறான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா முகமது அமீர் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஸ்டார்டிங்கில் பவுலிங் போட்டு மார்டின் கப்தியில் மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில்
இவங்கள தவிர வேறு எந்த ஒரு நல்ல பாஸ் பவுலர்ஸ் இல்லாதனால நம்ம முகமது அமீரை நம்ம டீமில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷன்லன்னு பார்த்தோன்னா மஸ்ட் பிக் பேட்ஸ்மேனான முகமது இமாத் வசீமும் பார்த்தீங்கன்னா அஃபீஸையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வேணால் நீங்கள் முகமது நவாஸை ட்ரை பண்ணலாம், ஏன்னா முகமது நவாஸை தான் ட்ராப் பண்ணவே கூடாது. ஸோ முகமது நவாஸை யாருக்கு பதில் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஓகே ஹைதர் அலி லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கு முந்தின மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண ஓகே. நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி க்யூட்டா தான் வின் பண்ண போதா அப்படின்றனால நம்ம க்யூட்டா டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே டீம் எடுப்போம். விக்கெட் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டீம் வந்து இது தான். ஸோ கேப்டன் வந்து நீங்கள் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது நவாஸையும், வைஸ் கேப்டன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீம் ஷா. ஸோ இப்போ பவுலிங் வந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி இவங்க விக்கெட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம சேஃபாக வந்து பேட்ஸ்மென்ஸே கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்டன் ஜேசன் ராயும் வைஸ் கேப்டன் முகமது நவாஸையும் உங்கள் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா டீம் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து க்யூட்டாக தான் வின் பண்ண போதும், ஒன் சைடட் கேமாக இருக்க போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டீம் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும், வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.